ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டும் போகாது, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க, இந்த புளி குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாதுங்க. அதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெண்டைக்காயோட தோல் சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் இந்த நல்லெண்ணெயில் எந்த அளவுக்கு வதக்கி இந்த புளி குழம்பு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தோல் சுருங்கி வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். வெண்டைக்காய் வதக்கினா அதே எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 வெந்தயம், அதிகமாக வேண்டாம், ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த புளி குழம்புக்கு சின்ன வெங்காயமே சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அது கூட ஒரு 10-15 கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை எப்படியும் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக சேர்த்துருக்குறேன். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே இந்த பூண்டு நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 நாட்டு தக்காளி, மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து 2 அரைச்சி வச்சுருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய சைஸாக எடுத்தால் 1 எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு புளி குழம்பு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கறத விட அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி விழுது சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் சேர்த்து செய்யும்போது இந்த புளிக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், இல்லை குழம்பு மிளகாய்த்தூள், இல்லைனா தனி மிளகாய்த்தூள், உங்கள் விருப்பத்து அந்த மாதிரி எதை வேணால் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துன மசால் தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த குழம்புக்கு வெண்டைக்காயின்னு இல்லை, நீங்கள் எந்த வகையான காய் சேர்த்தும் இதே மெத்தடில் புளி குழம்பு செய்யலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இது கூட தேங்காயெல்லாம் எதுவும் அரைச்சி சேர்க்க போகிறது இல்லைங்க, அதனால் 1 வாரக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டும் போகாது, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காய் இந்த மசாலோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதை மேட்ச் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை கொதிச்சு நம்ம சேர்த்து எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து வெண்டைக்காயெல்லாம் மேலே அப்படியே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு கடைசியாக இதுக்கு மேலே ஒரு 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், ஆனால் அந்த வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற புளி குழம்பு சுவை அப்படியே இருக்குங்க, கொஞ்சம் கூட மாறாமல். இந்த அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்குறேன், நீங்கள் உங்கள் வெல்லம் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சுவையான புளி குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.